إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் சுபானஹு தஆலாவுடைய வற்றா பெருங்கருணையும் கிருபையும் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹு சுபானஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகிறான் இன்ன அக்ரமக்கும் அந்தல்லாஹி அத்தகாக்கும் உங்களில் மிகவும் இறையச்சம் உள்ளவரே அல்லாஹ்விடத்திலே மிகவும் உயர்ந்தவர் உங்களில் யார் இறையச்சத்தில் சிறந்து விளங்குகின்றாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே மதிப்பிலும் உயர்விலும் கண்ணியத்திலும் உயர்ந்தவர் சிறந்தவர் ஆக இறையச்சம் உங்களிடத்திலே அதிகமாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே அவருக்கு மதிப்பும் அதிகமாக உண்டு இறையச்சம் குறைய குறைய அவருக்கு அல்லாஹ்விடத்திலே மதிப்பும் மரியாதையும் குறைந்து கொண்டே இருக்கும் இறையச்சத்தை வைத்துத்தான் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு கண்ணியம் மதிப்பு மரியாதம் அனைத்தும் உண்டு என்று அல்லாஹு சுபானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான் இறையச்சத்தை வலியுறுத்தி அல் குர்ஆனில் பல இடங்களில் பேசுகிறான் உங்களுக்கு தேவையான சாதனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான உணவுகள் உங்களுக்கு தேவையான வாகனங்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் சேகரித்து கொள்ளுங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் அது தவறு கிடையாது ஆனால் நீங்கள் தயார் செய்ய வேண்டிய விஷயங்களில் மிகவும் முக்கியமானது சிறந்தது அத்தக்வா இறையச்சம் என்று அல்லாஹ் சுபானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் எங்கெல்லாம் அல்லாஹ் உலக ரீதியிலான சாதனங்களை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் தக்குவாவை பற்றி அல்லாஹ் அதிகமாக வலியுறுத்துகிறான் யா பனி ஆதம் ஆதமுடைய மக்களே கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாசை யுவாரி சவாத்திக்கும் உங்களுக்கு நாம் ஆடையை வழங்கி இருக்கிறோம் நாம் உங்களுக்கு நீங்கள் அணியக்கூடிய ஆடைகளை வழங்கி இருக்கின்றோம் இந்த ஆடைகள் உங்களுடைய மானத்தை உங்களை காப்பாற்றுகிறது உங்களுடைய மானத்தை பாதுகாக்கிறது உங்களுடைய மறைவிடங்களை காக்கின்றது அப்படிப்பட்ட ஆடையை உங்களுக்கு நாம் வழங்கினோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுபானஹு தஆலா சொல்கிறான் வலிபாசு தக்வா ஹைருல்லக்கும் தக்வா என்ற ஆடை உங்களுக்கு சிறந்தது இந்த ஆடை இல்லாமல் நம்ம யாராவது இருக்கிறோமா அனைவரும் இந்த ஆடையை அணிவிந்து கொள்கிறோம் இந்த ஆடையை தேடி கடைகளுக்கு சென்று புத்தம் புதிய ஆடைகளை வாங்குகிறோம் அதை பார்த்து ரசித்து உடுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆடைகளிலே அழுக்கு படியக்கூடாது என்று நாம் முயற்சி செய்கின்றோம் இப்படி எத்தனையோ அக்கறைகளை எவ்வளவோ கவனங்களை இந்த ஆடையை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் நாம் செய்கிறோம் ஆடை இல்லாமல் நாம் வெளியே செல்கிறோமா இல்லை ஆடை இல்லாமல் செல்கிறோமா இல்லை நம்முடைய வாழ்நாளில் பெரும்பகுதி ஆடையுடன் தான் நம்முடைய மேனி ஒட்டி கொண்டிருக்கிறது ஆடையுடன் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஆடை நம்முடைய உடலில் பெரும்பகுதியை மூடி இருக்கின்றது
ஆடைப்படாத பகுதி என்று பார்த்தால் ஒரு சிறிய பகுதி தான், உடலில் பெரும்பகுதி ஆடையால் மூடப்பட்டிருக்கிறது. ஆக நமக்கும் ஆடைக்கும் இவ்வளவு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்ற, சாதாரண தொடர்பு அல்ல, நெருங்கிய தொடர்பு. ஆடை இல்லாமல் நாம் இல்லை, நமக்கும் ஆடைக்கும் உள்ள தொடர்பு மிக வலுவானது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான், நீ உடுத்துகிற ட்ரெஸ்ஸை விட உனக்கு சிறந்தது தக்வா. உன்னுடைய ஆடை விஷயத்தில் நீ எவ்வளவு கவனம் செலுத்துகிறாய், அதை விட நீ கவனிக்க வேண்டிய விஷயம்தான் தக்வா, இறையச்சம். இப்படியெல்லாம் அல்குரானில் இறையச்சத்தை பல கோணங்களில் பல விதங்களில் வலியுறுத்துகின்றான். சரி, தக்வா என்றால் என்ன? அல்லாஹ் இவ்வாறு அதிகம் வலியுறுத்தக்கூடிய தக்வா என்றால் என்ன? தக்வா என்றால் காத்து கொள்ளுதல் அப்படின் தான் அதனுடைய அர்த்தம். நம்ம அதுக்கு பயம்னு அர்த்தம் கொடுக்குறோம், பயம், பயப்படுறாங்க அப்படின்னு. ஆனால் அதனுடைய நேரடி பொருள் தற்காத்து கொள்ளுதல், அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து தன்னை காத்து கொள்வது, நரகத்துக்கு போகக்கூடிய காரியங்களை செய்யாமல் அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லறங்களை செய்து நரகத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்தும் கோபத்திலிருந்தும் தற்காத்து கொள்வது, இதுதான் தக்வா. ஒரு மூமின் எப்படி தன்னை தற்காத்து கொள்ள முடியும்? அல்லாஹ்வுடைய தண்டனை தனக்கு வராமல், இம்மையில் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகி விடாமல், மறுமையிலே நரகத்துக்கு சென்று விடாமல் நம்மை நாம் எப்படி தற்காத்து கொள்வது? அதற்கான சில வழிமுறைகள் இருக்கிறது. தற்காப்பு கலை, தக்வா என்பது ஒரு தற்காப்பு கலை என்று சொல்லலாம். எத்தனையோ தற்காப்பு கலைகளை நாம் செய்கிறோம் அல்லவா, கராத்தே கற்றுக்கொள்கிறோம், இதுபோன்று பல பயிற்சிகள் இருக்கிறது, அதையெல்லாம் நாம் ஆர்வப்பட்டு கற்றுக்கொள்கிறோம். காரணம், அதுவெல்லாம் தேவையான ஒரு விஷயம். நீச்சல் கூட ஒரு தற்காப்பு கலை தான். நாளைக்கு ஒரு தண்ணீரில் நம்ம மூழ்கிட்டோம், விழுந்துட்டோம், நம்மை நாம் தற்காத்து கொள்வதற்கு அது ஒரு அவசியம். இப்படி எத்தனையோ கலைகள் இருக்கிறது நம்முடைய உயிரை பாதுகாத்து கொள்வதற்கு. இந்த கலைகளையெல்லாம் விட உயர்ந்த கலை, சிறந்த கலை தான் தக்வா என்ற கலை. இப்போ அது ஒரு தற்காப்பு கலை தான். அது எப்படி அந்த நம்மை நாம் தற்காத்து கொள்வது என்று சொன்னால், சில காரியங்கள் இருக்கின்றது. முதலாவது, அல்லாஹ் ஏவிய விஷயங்களை நம்ம சரியாக செய்ய வேண்டும், கடமைகளில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கக்கூடிய கடமைகள், தொழுகை, நோன்பு, தானம், தர்மங்கள், ஜக்காத்து, ஹஜ்ஜு, இது போன்ற கட்டாய கடமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் மீது விதித்திருக்கின்றான். இந்த கடமைகளில் நாம் பலகீனப்பட்டு விடாமல் அதை சரியாக செய்து அதன் மூலம் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா கடமைகளை செய்யாமல் விட்டாலும் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும், நரகத்துக்கு போக வேண்டிய நிலைகள் வரும். ஆக ஒரு மூமின், ஒரு முத்தகி, அல்லாஹ்வை பயந்தவன், முதலில் அவன் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தற்காத்து கொள்வதற்காக அவன் கடமைகளில் சரியாக இருப்பான், கடமைகளில் பின்தங்க மாட்டான். இப்போ கடமைகளை சரியாக செய்கிறதுன்னு சொன்னால், வெளிப்படையாகவும் சரி மறைமுகமாகவும் சரி, நாம் அல்லாஹ்வுக்கு பயந்து கடமைகளை ஆற்ற வேண்டும். சில நேரங்களில் நம்ம கடமைகளை ஆற்றுவோம், வெளிப்படையான கடமைகள், பகிரங்கமான காரியங்களை மனிதர்களோடு நம்ம சேர்ந்து கரெக்டாக செய்வோம். ஆனால் மறைமுகமான நேரத்திலையும் கடமைகளை சரியாக ஆற்ற வேண்டும். அதுதான் உண்மையான தக்குவா. இறையச்சம் என்பது மக்களோடு மக்களாக ஒரு நல்லதை செய்வோம், மக்கள் இல்லாத நேரத்தில் அந்த நல்லதை செய்ய மாட்டோம் என்று சொன்னால் இதற்கு பேர் இறையச்சம் கிடையாது. ஐவேளை தொழுகை, ஜமாத்தோடு தொழுகிறோம், நல்ல விஷயந்தான், மார்க்கம் சொல்கிறது ஜமாத்தோட தொழுகுங்க, மக்களோட சேர்ந்து தொழுகுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது, நாம் தொழுகின்றோம். சரி, சில நேரங்களில் ஜமாத்து மிஸ் ஆயிடுச்சு, ஆனால் நமக்கு நல்ல தெரியுது லொஹர் தொழுகலை, ஜமாத்து மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வீடுகளில் கண்டிப்பாக தொழுகணுமா இல்லையா, அல்லது வேறு எங்கே இருந்தாலும் சரி, யாரும் பார்க்காவிட்டாலும் சரி, இங்கே யாருமே பார்க்கல, நம்ம தொழுகாட்டினா ஏன் தொழுகலன்னு கேட்க போகிறதில்ல, யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்குற சூழலும் இல்லை. இந்த மாதிரி ஒரு நிலையில் கூட நான் இந்த நேரத்தில் தொழுகாமல் விட்டால் அல்லாஹ் என்ன தண்டிப்பான்ல? அப்போ நாம் என்ன செய்யணும்? வீடுகள்லேயோ கடைகளில் எங்கே இருந்தாலும் யாரும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் இதை கேள்வி கேட்பாங்கிற அந்த உணர்வோடு தன்னந்தனியில் இருந்தாலும் அந்த கடமையை நம்ம தொழுதுட்டோன்னு வைங்க,
இதுதான் மறைமுகமான நேரத்தில் அல்லாஹ்வை அஞ்சுவது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப் லஹும் மக்ஃபிரத்து வ அஜ்ருன் கபீர். மறைவான நேரத்தில், மறைவான சூழலில் தங்களுடைய இரட்சகனை பயந்து யார் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு மிகப்பெரிய கூலியும் உண்டு. மறைவான விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுவதுனா இதுதான். என்ன ஜமாத்தோடு தொழுகுவது? ஜமாத் இல்லை என்றால் தொழுகை இல்லையா? இன்னைக்கு எத்தனை மனிதர்களுடைய நடைமுறை எப்படி இருக்கின்றது? அப்போ இவர்கள் யாருக்காக தொழுகிறார்கள்? நாம் யாருக்காக தொழுகின்றோம்? பிறரோடு சேர்ந்து தான் நாம் தொழுவோம். சில நேரங்களில் நாம் தனிமையில் இருக்கிறோம், ஆனால் தொழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த நேரத்திலும் நாம் தொழுகையிலே கவனம் செலுத்தி நம்முடைய கடமையை நாம் செய்துவிட்டால் நாம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள். இல்லை, நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க, அதனால் அவங்களோட இருக்கும்போது தொழுக. சரி, நண்பர்கள் இல்லை அப்போ தொழுகை இருக்கா? அப்போ தொழுகை இல்லை என்று சொன்னால் இது அல்லாஹ்வை பயந்தவர்களுடைய செயல்பாடு இல்லை. எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். சில பேர் உள்ளூரில் தொழுகையாளியாக இருப்பாங்க, வெளியூரில் உள்ளூரில் தொழுகையாளி, வெளியூரில் வெளியூருக்கு போகிறாங்க, அந்த நேரத்தில் தொழுகை உண்டா? தொழுகை இல்லை. அப்போ இவர்கள் யாருக்காக தொழுகிறார்கள்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. ஆக கடமைகளை அல்லாவிற்கு பயந்து நாம் மாற்ற வேண்டும். தனிமையிலும் மாற்ற வேண்டும், மறைமுகமான நேரத்திலும் நாம் அல்லாவிற்கு அந்த கடமைகளை ஆற்ற வேண்டும், வெளிப்படையாகவும் மாற்ற வேண்டும். அதே போன்று பாவங்கள். ஏன்னா இபாதத்து வந்து ரெண்டு வகை. ஒரு அறிஞர் சொல்கிறார், இபாதத் அல்லாவை வணங்குவதற்காகத்தான் அல்லாஹ் நம்மளை படைத்தான். அல்லாவுக்கு நாம் செய்யக்கூடிய இபாதத்து இரண்டு வகை. ஒன்று, அவன் விதித்த கடமைகளை நாம் செய்வது, அல்லாவை வணங்குவது. இன்னொன்று இருக்கிறது, அல்லாஹ் தடை செய்த காரியங்களை விட்டு விலகி இருப்பதும் இபாதத். நாம் என்ன நினைக்கக்கூடாது? வெறுமனே தொழுகை, நோன்பு, ஜக்காத் அது மட்டும்தான் இபாதத்னு நினைக்கக்கூடாது. அல்லாஹ் தடை செஞ்ச ஹராமை விட்டு நம்ம விலகி இருந்தால் அதுவும் இபாதத்து தான். சாராயம் குடிக்காமல், விபச்சாரம் செய்யாமல், ஒழுக்கக்கேடான காரியங்களை செய்யாமல், இது மாதிரி அல்லாவுக்கு என்னென்னலாம் பிடிக்காது அது எல்லாமே அல்லாஹ் சொல்லிட்டான். எனக்கு எதெல்லாம் பிடிக்காது, நான் வெறுக்கக்கூடிய குணங்கள் எது, நான் வெறுக்கக்கூடிய செயல்பாடுகள் எது, எல்லாவற்றையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். ஆக அல்லாஹ் தெளிவுபடுத்தி அந்த விஷயங்களை எல்லாம் நாம் விட்டு விலகி இருந்தால் நம்ம அல்லாவை வணங்குகிறோம், இதுவும் இபாதத்து தான். இதுவும் மறைமுகத்திலும் அல்லாவை நாம் வணங்கலாம், இந்த வழியில் வெளிப்படையாகவும் அல்லாவை வணங்கலாம். ஆனால் நாம் வெளிப்படையாக அல்லாவை வணங்குவது போல் மறைமுகமான சூழலிலும் அல்லாவை வணங்க வேண்டும். இந்த பாவமான காரியங்களை செய்யாமல் இருப்பதன் மூலமாக அல்லாவை நாம் வணங்க வேண்டும். ஆனால் அநேகமான மக்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னா, வெளிப்படையாக நல்லா இருந்துக்கிடுவோம். எல்லாருடைய வாழ்க்கை அப்படித்தான். வெளிப்படையில் எடுத்துக்கொண்டால் பகிரங்கமாக வரும்போது நாகரிகத்தோடு பேசுவோம், நல்ல விதமாக நடந்து கொள்வோம். ஆனால் ஒரு மனிதனுடைய தக்குவா எங்கே தெரியும்? அவன் தனிமையில் இருக்கும்போது, யாருடைய பார்வையும் அவன் மீது படாத நேரத்திலே அவன் இந்த பாவங்களிலே எப்படி நடந்து கொள்கின்றான், அல்லாஹ் தடை செய்த காரியங்கள் விஷயத்திலே அவன் எவ்வாறு நடந்து கொள்கின்றான், இதுதான் இறையச்சத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. எனவே நாம் அனைவரும் இந்த இடத்துல ஒரு முடிவு செய்து கொள்ள வேண்டும். தக்குவா முத்தக்கீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவர்கள் மறைமுகமான சூழலிலும் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வரக்கூடிய சகோதரர்களுக்கு பாதையை விட்டு கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க. நான் அவங்க தொழுகணும்னா இங்கிட்டு தான் போகணும், அதனால் முன்னாடி தள்ளி வாங்க, பாதை விட்டு முன்னாடி தள்ளி வாங்க. இறையச்சமுடையவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை அந்தரங்கமும் வெளிப்படை, இந்த ரெண்டு ஒன்றா இருக்கும். அல்லாஹ்வை பயந்தவர்களுடைய மறைமுகமான வாழ்க்கையும் வெளிப்படையான வாழ்க்கையும் ரெண்டு ஒன்றா இருக்கும். இந்த ரெண்டு ஒன்றா இருந்தா நாம் அல்லாஹ்வை பயந்தவர்கள், நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குது. ஆனால் வெளிப்படையான வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் மறைமுகமான வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை மோசமாக இருக்கிறது, அதற்கு முரணாக இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் கவலைப்பட வேண்டும், நம்மை நாம் சீர்திருத்தி கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அடையாளங்கள் கூட நல்லா இருக்கும்,
நம்முடைய வெளிப்படையான அடையாளங்கள் கூட நல்ல அடையாளங்களாக இருக்கும். என்ன, நம்ம தாடி வச்சுருப்போம், குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய அடிப்படையில் மீசையெல்லாம் நம்ம நறுக்கியிருப்போம், நம்முடைய ஆடைகள் கூட நல்ல ஆடைகளை நம்ம உடுத்துவோம், மார்க்கம் சொல்லக்கூடிய ஆடைகளை உடுத்துவோம். இப்படி வெளி தோற்றம், வெளி அடையாளம் நல்ல முறையில் இருக்கும். ஆனால் இந்த அடையாளங்கள் நல்ல முறையில் இருப்பது மார்க்கத்தில் வரவேற்க தகுந்த விஷயம் தான், அது தவறு கிடையாது. தாடி வைப்பது, மீசையை ஒட்ட நறுக்குவது, நல்ல கண்ணியமான ஆடைகளை உடுத்துவது, இது மார்க்க அடிப்படையில் தவறு கிடையாது. ஆனால் இதைவிட பன்மடங்கு முக்கியமானது நம்முடைய அகத்தோற்றம். நம்முடைய அகத்தோ புறத்தோற்றம் எப்படி நமக்கு அழகாக இருக்கிறதோ, நம்முடைய சில அடையாளங்களை நல்ல முறையில் வச்சுக்கிறோமோ, அதற்கு தகுந்தவாறு அதைவிட அதிக கவனம் செலுத்தி நம்முடைய அகத்தோற்றத்தை நல்ல முறையில், மார்க்கம் சொல்லக்கூடிய முறையில் நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அகத்தோற்றம் சரியில்லை, புறத்தோற்றம் நல்லா இருக்கு, அது ரொம்ப ஆபத்து. அகத்தோற்றம் சரியில்லை, புறத்தோற்றம் நல்லா இருக்கிறது என்று சொன்னால் இது மிகவும் ஆபத்து, இதனால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா புறத்தோற்றத்தை, அதாவது புறத்தோற்றத்தை அழகாக வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அது ரொம்ப ஈஸி. தாடி வைக்கிறது பெரிய விஷயமா? நம்ம தாடியை வெட்டாமல் விட்டு அது விசாமல் வளர்ந்துடும், அவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு பல நபர்களிடத்தில் பிரச்சனை என்ன தெரியுமா? வெளித்தோற்றம் நல்லா இருக்கு, வெளித்தோற்றம் நல்லா இருக்கு, தாடி வச்சிருக்கிறாங்க, மார்க்கத்தை கடைபிடிக்கிறாங்க, ஆனால் அவர்களுடைய அகத்தோற்றம் சரியில்லை. தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்களிடத்தில் பல பிரச்சனைகள், பல நபர்களை நம்ம பார்க்குறோம், தோற்றம் நல்லா இருக்குது ஆனால் தொழுகையில் சரியில்லை, வழக்க வழிபாடுகளில் சரியில்லை, குடும்ப வாழ்க்கையில் மனைவியுடன் நல்ல உறவு கிடையாது, குடும்பத்திலே அவர்கள் தக்குவாவை பேணவில்லை. வியாபாரம் என்றால் அங்கே அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, அச்சம் இல்லை. இப்போ அகத்தோற்றம் இப்படி இருக்கிறது ஆனால் புறத்தோற்றம் நல்ல விதமாக இருக்கிறது, இருந்து என்ன பயன்? இப்போ இது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். என்னென்னா, இப்போ இவங்க எல்லாம் இப்படித்தான், இந்த மாதிரியான தோற்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்படித்தான் இருப்பார்கள் என்பது போன்ற ஒரு தப்பான ஒரு தோற்றத்தை இது ஏற்படுத்தி விடுகின்றது. ஆனால் சில நபர்கள் இடத்துல நம்ம பார்க்குறோம், சில நபர்கள் அவர்களுடைய வெளி தோற்றம் இருக்கிறது இல்லையா, இந்த வெளி தோற்றம் அவர்களிடத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்காது, ஆனால் அவருடைய குணநலங்கள், அவருடைய பேச்சுவார்த்தைகள், பழக்க வழக்கங்கள் அது சிறப்பாக இருக்கும். இதில் ஒரு குறைபாடு இருக்குது, இவர்களுடைய செயல்பாடு சரியாக இருக்குது ஆனால் அவர்களுடைய வெளி அடையாளம் சரியில்லை. ஆனால் ஒருவருடைய வெளி அடையாளம் சரியாக இருக்கிறது, அவருடைய செயல்பாடு சரியில்லை என்றால் இந்த ரெண்டு இதில் எது மிக மோசம், எது மிகப்பெரியது, ரொம்ப ஆபத்தானது? நம்முடைய செயல்பாடு சரியாக இருந்து வெளிப்புற அடையாளங்கள் சரியில்லாமல் போனால் அது ஒரு சின்ன குறைபாடு, ஆனால் அதே நேரத்தில் செயல்பாடு சரியில்லாமல் போய் நம்முடைய வெளித்தோற்றம் அழகாக இருந்தால் இது மிகப்பெரிய ஒரு குறைபாடு. இதையெல்லாம் நாம் உணர்ந்து அல்லாஹ்வை பயந்து நம்முடைய நடவடிக்கைகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், பயபக்தி உடையவர்களுடைய பண்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவங்க மக்களுக்கு உதவி செய்வாங்க, தங்களுடைய செல்வத்தை மக்களுக்கு கொடுத்து உதவுவார்கள், ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பார்கள். இந்த நல்ல காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்துவிட்டு பிரதிபலனை அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க பிரதிபலனை அல்லாஹ்விடத்தில் தான் எதிர்பார்ப்பாங்க, வேறு யாரிடத்துலையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ நாம் பயபக்தியாளர்கள் என்றால் நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் நாம் எதுக்கு செய்யணும்? தொழுகிறோம், வணக்க வழிபாடுகளை செய்கிறோம், சமுதாய பணிகளை செய்கிறோம், எவ்வளவோ நல்லறங்களை செய்கிறோம். இந்த நல்லறங்களை செஞ்சு நாம் என்ன எதிர்பார்க்குறோம்? மனிதர்களிடத்தில் புகழ்ச்சி எதிர்பார்க்கக்கூடாது, மனிதர்களிடத்தில் பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது. நம்மை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனிடத்தில் தான் பிரதிபலனை எதிர்பார்க்கணும். என்ன பிரதிபலன்? யாரெல்லாம் இந்த நல்ல காரியத்தை நான் செஞ்சதுக்கு காரணம், நரகத்திலிருந்து நான் தப்பிக்கணும், அதுக்காகத்தான் செஞ்சேன், வேறு எதுக்காகவும் நான் செய்யலை. இந்த அடிப்படையில் யார் செய்கிறாங்களோ அவங்க தான் பயபக்தியாளர்கள் நல்லா குரானில் சொல்லி காட்டுறாங்க. அவங்க ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பாங்களாம், உணவளித்து விட்டு சொல்வார்கள், லா நுரீது மின்கும் ஜஸாஉம் வலா சுக்கூரா, உங்களிடமிருந்து நாங்கள் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை, நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை.
உதவி செய்து விட்டு அவன் நமக்கு நன்றி செலுத்தாட்டினா, நீ நன்றி செலுத்தாட்டினா எனக்கு என்ன, அவனை போய் நன்றி கிட்டவன் நம்ம சொல்ல தேவையில்ல. நன்றி செலுத்தாட்டினா என்ன, எனக்குரிய கூலியை அல்லாஹ் தருவானா உனக்காண்டியா கொடுத்தேன், அல்லது உன்னிடத்துல வேறு எதையாவது எதிர்பார்த்து உனக்கு உதவி செய்தேனா, இல்லை, நான் அல்லாவிடத்திலே பிரதிபலனை எதிர்பார்த்து இந்த காரியத்தை செஞ்சேன், நிச்சயமாக என்ன படைச்ச ரப்புல் ஆலமீன் இதற்கான பிரதிபலனை கொடுப்பான். அதனால லா நுரீது மின்கும் ஜஸா வலா சுக்கூரா, உங்களிடத்துல எந்த பிரதிபலனையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, வலா சுக்கூரா, நன்றியும் வேண்டாம், உங்களுடைய நன்றி எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சதுனால நீங்கள் எங்களுக்கு நன்றி விசுவாசமாக நடக்கணும், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அல்லாவிடத்துல தான் இதனுடைய பிரதிபலனை எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி அவர்கள் நடந்து கொள்வார்கள். காரணம், அவர்கள் நல்லறங்களை செய்ததற்கு காரணம் அல்லாவுடைய பயம். இன்னா நஹாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூசன் கம் தொரீரா, எங்கள் இரட்சகனிடம் அல்லாஹ் சுபானஹு தஆலா ஒரு நாளை ஏற்படுத்தி இருக்கிறான், மறுமை நாள், அது மிகவும் ஆபத்துகள் நிறைந்த ஒரு நாள், அந்த நாளுக்கு பயந்து தான் இந்த நல்லறங்களை நாங்கள் செய்கின்றோம். ஆக பயபக்தியாளர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு நல்ல காரியத்திலையும் பயம் இருக்கும், அச்சம் இருக்கும். என்ன அச்சம், இந்த நல்லறத்தின் மூலம் அல்லாஹ் நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றணும், நம்முடைய பாவங்களை அல்லாஹ் போக்க வேண்டும் என்று பயந்து பயந்து அவர்கள் பிற மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரியங்களை கூட செய்வாங்க, ஆனால் அந்த காரியத்தில் கூட மனிதர்கள்ட்ட அவர்கள் புகழ்ச்சி எதிர்பார்க்க மாட்டாங்க, மனிதர்களிடத்தில் அவர்கள் பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டார்கள், அல்லாவிடத்திலே மட்டும்தான் எதிர்பார்ப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஆக மன தூய்மை இருக்க வேண்டும். வழிபாடுகளின் மூலம் அல்லாஹ்வுடைய அந்த நரகம், நரகத்துக்கு பயந்து அல்லாஹ் இதன் மூலம் நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு தான், சிந்தனை தான் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அதேபோன்று தன்னை பற்றி, நம்மை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் நல்லடியார்களை பற்றி சொல்லி காட்டுறான், ஃபலா உக்ஸிமு பின் நஃப்ஸி லவ்வாமா, பழித்து கொள்ளும் ஆத்மாவின் மீது சத்தியமாக. அல்லாஹ் பல விஷயங்கள் மேலே சத்தியம் பண்ணுறான், பழித்து கொள்ளும் ஆத்மா, இது என்ன ஆத்மானா நல்ல ஆத்மா, நல்ல மனிதர்களுடைய உயிர், நல்ல மனிதர்கள் தங்களை தாங்களே திட்டிக் கொள்வார்கள். ஏன்னா நமக்கு தெரியும் நம்முடைய பலவீனம் என்ன, நம்மிடத்தில் என்ன குற்றங்கள் இருக்கிறது, நம்மிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறது, நாம் அதை ஆராய்ச்சி செய்யணும். அல்லாவை நம்ம பயந்தவர்களாக இருந்தால் நம்முடைய குறை நமக்கு முதல் விளங்க வேண்டும், நமக்கு புரியணும் நாம் என்னென்ன தவறுகள் செய்ய, கண்டிப்பாக தவறு செய்வோம், தவறு செய்யாத ஆள்கள் யாருமே கிடையாது, நம்மிடத்தில் என்ன கோளாறு இருக்கிறது என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். அடுத்தவர்களுடைய தவறுகளை துருவி ஆராய்வதை விட, அடுத்தவர்களை பற்றி யோசிப்பதை விட நம்மை பற்றி முதல் நம்ம யோசிக்கணும். அடுத்தவங்களை பற்றி நமக்கு தேவையே இல்லை, நம்ம காலத்து என்ன, நான் சொர்க்கம் போகணும், நான் நரகத்திலேருந்து தப்பிக்கணும், அப்போ என்னிடத்தில் என்ன கோளாறுகள் இருக்கிறது, நான் ஒவ்வொரு நாளும் என்னென்ன தவறுகளை செய்கிறேன், இதை நம்ம சரி பண்ணணும், நம்மோடு நம்ம பேச வேண்டும். ஆக அல்லாஹ்வை பயந்தவர்கள் ஒரு குற்ற உணர்ச்சியோடு தான் இருப்பாங்க, குற்ற உணர்ச்சி இருக்கணும், நான் ஒரு தப்பும் செய்யலை, நான் எதுக்கு அந்த உணர்வோடு இருக்கணுங்கிறதெல்லாம் நல்ல மனிதர்களுடைய பண்பல்ல. நல்ல மனிதர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள் தங்களுடைய தவறுக்காக மனம் வருந்தி கொண்டே இருப்பார்கள், சின்னஞ்சிறு தவறுகளை கூட மழை மாதிரி அவங்க நினைப்பார்கள் என்று சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க. சின்ன தவறுகளாக தான் இருக்கும், சாதாரண விஷயமாக தான் இருக்கும், ஆனால் அதை பெரிய மழை மாதிரி அவர்கள் நினைப்பார்கள். ஒரு சின்ன ஒரு கடன் வாங்குவது கூட அது ஒரு சின்ன ஒரு விஷயம்தான், ஆனால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகவும் பாரமாகவும் நமக்கு இருந்தால் அல்ஹம்துலில்லா, நாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறோம். இப்போ ஊரில் உள்ளவர்கள் கூட சொல்லுவாங்க, இது என்ன சாதாரண விஷயம்தானே, இது செய்யாததான், உலகத்தில் எல்லாரும் செய்கிறாங்க, சின்ன விஷயம்தானே, ஆனால் சின்ன விஷயமாக இருந்தாலும் நமக்கு அது மலை போல தெரிகிறது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் நம்மளை நல்ல ஒரு நிலையில் வச்சிருக்கிறான். இப்படி நாம் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் கூட நாம் அதை நினைத்து கொண்டே இருக்கிறோம், நம்ம தப்பு செய்கிறோமே, நம்ம சரியாக நடக்கலையே, நம்ம போகக்கூடிய பாதை சரியில்லையே
என்று நம்முடைய தவறுகளை நாம் ஆராய்ச்சி செய்து அதை எண்ணிக்கொண்டு அது குறித்து நம்முடைய உள்ளத்தோடு நாம் பேச வேண்டும், நம்மோடு நாம் பேச வேண்டும். அப்படித்தானே சஹாபாக்கள் பேசினார்கள். உமர் இப்னு கத்தாப் அவரோடு, அவர் தனிமையிலே பேசுவார், அவரோடு தன்னோடு தானே அவர் பேசிக்கொள்வார். அல்லாஹ்வை பயந்துகொள் என்று தனக்குத்தானே சொல்வார். அவரை பார்த்து யாரும் அல்லாஹ்வுடைய பயந்துகொள் என்று சொல்ல தேவையில்லை. நம்மை பார்த்து நாமே நீ அல்லாஹ்வை பயந்துகொள் என்று நம்மை பார்த்து என்றைக்கு இன்றைக்கு நாம் பேசுகிறோமோ அன்றைக்குத்தான் நாம் அல்லாஹ்வை பயப்படுகின்றோம். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நாம் நற்காரியங்களை செய்ய வேண்டும். இந்த பண்புகள் நம்மிடத்தில் வந்துவிட்ட, அல்லாஹ்வுடைய பயம் அச்சம் என்ற ஒரு விஷயம் தக்வா நம்மிடத்தில் வந்துட்டா எல்லா நற்குணங்களும் வந்துடும், எல்லா நல்லறங்களும் வந்துடும், எல்லா நற்குணங்களும் வந்துடும். விட்டு கொடுக்கறது வந்துடும். ஏன் விட்டு கொடுக்குறேன்? உனக்கு விட்டு கொடுத்தா அல்லாஹ் ஏன் பாவத்தை மன்னிப்பான்? நான் நரகத்திலிருந்து தற்காத்துக்கிறவேன். இந்த நரகம்ங்கிற ஒரு பயம்தான் ஒரு மனுஷனை விட்டு கொடுக்க வைக்கும். பல்லாவுடைய அச்சம் வந்து வந்தால் விட்டு கொடுக்கறது, பிறருடைய பாவங்களை மன்னிக்கிறது, பிறர் செய்த துரோகங்களை மன்னிப்பது, ஆணவம் அகம்பாவம் எல்லாமே போயிடும். இந்த பண்பு அல்லாஹ்வுடைய அச்சம் நரகம்ங்கிற ஒரு பயம் நம்மிடத்தில் வந்துருச்சுன்னா ஆணவம் வராது. ஏன் ஆணவம் வருது? நம்முடைய நிலைமையே சரியில்லை. அல்லாஹ் நம்மளை என்ன நிலைக்கு ஆக்குவான், நம்ம சொர்க்கம் போவோமா நரகமா அதுவே நமக்கு தெரியலை. இதில் அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம ஈகோவை காட்டுவோமா? நாம் பெரியவனா நீ பெரியவனா என்ற மமதை வருமா? பிறரை மட்டப்படுத்துவோமா? அடுத்தவர்கள்ட்ட பெருமை அடிப்போமா? எந்த பண்புகள் வராது, எல்லாமே ஓடிடும். எனக்கு ஆணவம்லாம் ஒன்றும் வேண்டாம். யாரை பார்த்தாலும் நம்ம என்ன நினைப்போம்? நம்மை விட இவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். யாரை பற்றி ஆராய்ச்சிக்கும் போக மாட்டோம். நம்முடைய நிலைமை என்ன? நாம் தொழுதோமா, வணக்கம் செஞ்சோமா, நம்மை பற்றி நம்ம ஆராய்ந்தோமா, நம்முடைய தவறுகளை சரி செஞ்சோமா? போதும், அல்லாஹ் நம்மளை சொர்க்கவாசி ஆக்கினா போதும், நரகத்திலிருந்து நாம் தப்பித்தால் போதும் என்ற ஒரு மனநிலை நம்ம வந்துடும். இந்த மனநிலை தான் இறையச்சமுடையவர்களுடைய பண்பு. அவங்க நல்ல அறங்களை யார்கிட்டையும் வெளிப்படுத்தி காட்டவே மாட்டாங்க. ஆனால் அல்லாஹு சுபானு தாலா நம்மளை கண்ணியப்படுத்த நினச்சா அவன் நம்மளை பற்றி உள்ள நல்ல கருத்துக்களை மக்கள்கிட்ட ஏற்படுத்துவான், அவன் வெளிப்படுத்துவான். ஆனால் நாம் நல்லறங்களை யாரிடத்திலையும் வெளிப்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அவன் வெளிப்படுத்துவான். ஒரு சஹாபி இருந்தார், தன்னுடைய வீட்டுக்கு ஒரு ஏழையை அழைச்சிட்டு போய் சாப்பாடு கொடுத்தார். அன்னைக்கு அந்த குடும்பமே பட்டினியாக தான் உறங்குச்சு, சாப்பாடு கம்மியாக இருந்துச்சு. வந்த ஏழைக்கு கொடுத்துருவோம், மனைவி கணவர் வீட்டில் உள்ள பிள்ளைங்க எல்லாருமே பசி பட்டினியோடு தான் அந்த இரவை கழித்தாங்க. வந்த விருந்தாளிக்கு அந்த ஏழை மனிதனுக்கு அந்த உணவை கொடுத்துட்டாங்க. இவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சவங்க யார்கிட்டையும் வந்து நேற்று நான் அவருக்கு சாப்பாடு போட்டோம், எங்களுக்கு கூட சாப்பாடு இல்லை, ஆனாலும் பாவம் அவங்களுக்கு கொடுத்துட்டோம், நம்மளோட அவங்களுக்கு தானே, இது எல்லாத்தையும் சொல்லியே காட்டிடுறோம். ஆனால் எந்த ஒரு இவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சவங்க எந்த ஒரு வார்த்தையும் யார்கிட்டையும் ஒன்றுமே பேசலை. ஆனால் அவங்கள பற்றி அல்லாஹ் பேச வச்சுட்டான். அல்லாஹு சுபானு தாலா ஆயத்தை இறக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு அவங்கள சிறப்பிச்ச ஆயத்தை இறக்குனா வயோசிரூன் அலா அன்ஃபுசிஹிம் வலவுக்கான பிஹிம் ஹசாசா, தங்களுக்கு தேவை இருந்தாலும் மற்றவர்களுக்கு இவர்கள் முன்னுரிமை கொடுக்கிறார்கள் என்ற ஆயத்தை அந்த ஒரு குறிப்பிட்ட சஹாபி விஷயத்தில் இறக்கிட்டான் அல்லாஹ் சுபானு தாலா. அபு தொல்ஹா உம்மு சுலைம் ரலி அல்லாஹ் அந்த ரெண்டு பேர் கணவன் மனைவி. இப்படி அல்லாஹு சுபானு தாலா நம்முடைய புகழை நிலைக்க செய்வான். ஆனால் அதுக்காக நாம் செய்யக்கூடாது. நாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செஞ்சா அபுபக்கர் சித்திகா இருக்கட்டும், உமர் இப்னுல் கத்தாபா இன்னைக்கு உலகமே பேசிக்கொண்டு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அவர்களை பற்றித்தான் எல்லா உரைகளும் நம்ம பேசுகிறோம். ஆனால் அவங்க யாருமே தன்னுடைய பேருக்காகவோ புகழுக்காகவோ இந்த நல்லறங்களை செய்யவே இல்லை. அவர்கள் வாழும்போதெல்லாம் தங்களை நினைத்து 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 கவலைப்பட்டு வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நல்லறங்கள் செய்தார்கள், அது ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது. இதுதான் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அங்கீகாரம். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வெளிப்படையாக எப்படி நடக்கின்றோமோ அதே போன்று நம்முடைய மறைமுகமான வாழ்க்கையையும் அமைத்து கொள்வதற்காக நாம் முயற்சிப்போம். இன்னும் நாம் என்ன அடையாளங்களை வெளியில் காட்டுகிறோமோ
அதே அடையாளங்களின் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளையும் நாம் அமைத்து கொள்ள வேண்டும். செயல் இல்லை பேச்சு இருக்கிறது, செயல் இல்லை வெளித்தோற்றம் அழகாக இருக்கிறது என்ற ஒரு நிலை இல்லாமல் உண்மையான தக்குவாதாரிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவை பயப்படக்கூடியவர்கள் ஆரம்பத்தில் கஷ்டப்படுவது போல நமக்கு தெரியலாம். அவர்கள் அல்லாஹ்வை பயந்து சில முடிவுகளை எடுக்கின்ற காரணத்தினால் துன்பப்படுவது போல் தெரியும். ஆனால் நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த துன்பத்துக்கு பிறகு, அந்த கஷ்டத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் ஒரு விடிவு காலத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் அந்த முத்தக்கீன்களுக்கு பயபக்தியாளர்களுக்கு அல்லாஹ் வைத்திருப்பான். அது நிச்சயமாக பின்புதான் அவர்களுக்கு தெரிய வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், மை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மஹ்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றாரோ அவருக்கு ஒரு போக்கிடத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். மஹ்ரஜா என்றால் அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனையில் ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான், விடிவு காலத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அவரே அறியாத ரீதியில் அல்லாஹ் அவருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவான். நமக்கே தெரியாது, ஏன்னா ரிசுக்கு தருவான் அல்லாஹ் இல்லையா, எப்படி தருவாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக கொடுத்துருவேங்கிறான் அல்லாஹ். நீ என்னை பயந்து நீ நடந்தால் நீ அறியாத புறத்திலிருந்து நான் உனக்கு கொடுப்பேன், உன்னுடைய பிரச்சனைக்கு நான் விடிவு காலத்தை ஏற்படுத்துவேன். ஆனால் நீ அல்லாஹை பயந்து நடந்துக்கோ. பயந்து நடந்தபோது ஒரு சைத்தான் போடுவான், நீ அல்லாஹை பயந்து இப்படி நடந்தேனா நீ வாழ முடியுமா, உன்னுடைய இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற முடியுமா, அதை செய்ய முடியுமா, இதை செய்ய முடியுமா, இப்படின்னு சைத்தான் போட்டு தான் அல்லாஹ்வை பயந்து நடக்க விடாமல் நம்மளை வேறு பக்கம் கொண்டு கூட்டிகிட்டு போவான். அந்த நேரத்தில் எதுக்கு இடம் கொடுக்காம பரவாயில்லை சைத்தான் நீ கஷ்டப்படுவ சிரமப்படுவன்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து காட்டுவான். கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை நான் அல்லாஹ்வுக்கு பயந்து தான் நடப்பேன், அல்லாஹ் விரும்பாத காரியத்தை செய்ய மாட்டேன், அல்லாஹ் ஏவனதை தான் நான் கடைபிடிப்பேன் என்று நாம் முடிவெடுத்துட்டோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஆரம்பத்தில் சிரமம் வர்ற மாதிரி தெரியும், ஆனால் அதுக்கு பிறகுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லாஹ் வச்சிருப்பான், மிகப்பெரிய வெற்றி. இந்த சிரமத்துக்கு பயந்து நாம் தக்குவாவை விட்டோம் சொன்னால் காலமெல்லாம் துன்பந்தான். ஆனால் இந்த கஷ்டத்தை தாங்கி கொண்டு இறையச்சத்தை பற்றி பிடித்து கொண்டால் அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்குது. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் யார், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வாழ்க்கை தெரியுமா, தகப்பனோடு இருந்தாங்க, சகோதரர்கள் பொறாமப்பட்டு கிணத்துல போய் தள்ளி விட்டாங்க. இப்போ கிணத்துல உளுந்து அங்கே இருந்து சில பேர் எடுத்துகிட்டு வந்து சந்தையில் விற்றாங்க. இப்போ ஒரு நபி தகப்பனோட நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மகன் கிணற்றில் தள்ளிவிடப்பட்டு சந்தையில் அடிமையாக விற்கப்பட்டு யார் தன்னை பராமரிப்பா, அத்தா இல்லையே அம்மா இல்லையே நம்முடைய நிலைமை என்ன நம்ம இப்படி ஆகிட்டோமே என்ற ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு நிலையில தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தாங்க. இப்போ சந்தையில் விற்கப்படுற நிலைனா அது எப்படிப்பட்ட ஒரு நிலையா, நம்மளை கொண்டு போய் யாராவது ஒரு ஆள் கிணத்துல தள்ளி விட்டு நம்மளை சந்தையில் விற்கிறாங்கன்னா எப்படி இருக்கும், நம்ம அடிமையாக்கப்பட்டிருக்கோம், அடுத்தவங்கள்ட்ட விலைக்கு வாங்கப்படுகிற இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த நேரத்தில் அவங்க வாலிப பருவத்தை அடைகிறாங்க. அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை வருகிறது, விபச்சாரத்துக்கு அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பயம் அந்த தக்வா அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால் வருகிறது, இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நான் அடிமையாக இருந்து கிணற்றில் தள்ளிவிடப்பட்ட என்னை இன்றைக்கு நல்ல வச்சிருக்கிறான், அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார்கள்.
யா அல்லாஹ் நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லை, இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விற்கு பயந்து அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஜெயிலுக்கு போனாங்க, அல்லாஹ் அப்படியே விட்டுட்டானா? ஜெயில் பல வருடங்கள் அந்த வாழ்க்கை ஓடியது, ஜெயிலில் கழிச்சாங்க. அல்லாஹ் அதுக்கப்புறம் என்ன செஞ்சான்? மிகப்பெரிய ஒரு கண்ணியம், மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு அமைச்சராக ஒரு மன்னருக்கு கீழ் கருவூலங்கள், எகிப்து நாட்டின் கருவூலங்களை எல்லாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைச்சராக மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை, ஒரு பொறுப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தான். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஜெயிலு, ஜெயில் வேணுமா? விபச்சாரத்துக்கு போகிறது. இப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து அவங்க முடிவெடுத்தாங்க, வேண்டாம், அல்லாஹ் விரும்பாத காரியம் நமக்கு வேண்டாம், அல்லாஹ்வுக்கு பயந்து நம்ம நடப்போம், ஜெயில் பிரச்சனை இல்லை, ஜெயிலுக்கு கூட போவோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அந்த முடிவுடைய விளைவு என்ன? அல்லாஹ் அவர்களுக்கு போக்கிடத்தை கொடுத்தான், அதிலிருந்து விடிவு காலத்தை கொடுத்தான். அதற்கு பிறகுள்ள வாழ்க்கை என்ன? அதிகாரம், அடிமையாக இருந்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதிகாரியாக ஆக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் அவருக்கு அமைத்து கொடுத்தான். இதுதான் அல்லாஹ்வுடைய ஆயத். அல்லாஹ்வை யார் பயந்து நடக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை கொடுப்பான், அவருக்கு அறியாத புறத்திலிருந்து வாழ்வாதாரத்தை வழங்குவான். யூசுப் நபிக்கு அது தெரியாது, அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்மளை கொண்டு போவான்னு சொல்லி, அது மாதிரியான ஒரு நிலைக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை கொண்டு போவான். நிச்சயமாக நாம் இந்த தக்வாவை பற்றி பிடிக்க வேண்டும், அல்லாஹ்விற்கு பயந்து அந்த நரகத்தை அஞ்சி நாம் நல்லறங்களை செய்ய வேண்டும், அந்த நரகத்துக்கு பயந்து அல்லாஹ் விரும்பாத காரியங்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை, இந்த தண்டனைக்கு பயந்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பண்புகள், தீய பண்புகளை எல்லாம் நாம் நீக்கி கொண்டு நல்ல பண்புகளுக்குரியவர்களாக, நற்குணங்களுக்குரியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நம்முடைய வெளித்தோற்றமும் அகத்தோற்றமும் இரண்டும் ஒன்று போல் இருக்கக்கூடிய, சிறப்பாக இருக்கக்கூடிய, அல்லாஹ்வை பயந்த தக்வாதாரிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.